श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणतस्फुरकिरीटप्रान्तमन्दारमाला विचलितमकरन्दस्निग्धपादारविन्दः पशुपतिविधिपूज्यः पद्मपत्रायताक्षः अनिपतिपुरनाथः पातु मां देवनाथः देवाधिनाथकमलापृतनेशपूर्वाम् दीप्तां तरां बहुलभूषणनाथमुखीः रामानुजप्रभृतिभिः परिभूषिताग्रां गोत्रीं जगन्ति गुरुपङ्क्तिमहं प्रपद्ये। சுந்தரமானுடைய திருமேனியை அனுபவிப்பதிலே பலவிதம் உண்டு. முதல்ல சாதாரணமாக ஓரளவு விஷயம் தெரிந்தவர்களாக நாம் இருக்கும்போது அப்ப வந்து எம்பெருமானுடைய திருமேனியை நாம் சேவிக்கணும், அது சேவியம் அப்படின்னு சேவிக்கப்பட வேண்டியது. எம்பெருமானுடைய திருமேனியை சேவிச்சா கோயிலில் போய் பெருமாள்லாம் சேவிச்சோம்னா நமக்கு நல்லதெல்லாம் நடக்கும், சின்ன வயசுல அப்படிலாம் சொல்லி கொடுத்துருக்கா, பரீட்சையில பாஸ் பண்ணலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்கா. அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருமேனியை சேவிச்சா பாபங்கள்லாம் போகும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருக்கா, நம்மளை காப்பாத்துவார் அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த ரீதியில ஆபீட்டான் மௌலி பரியந்தம் பஷ்யத புருஷோத்தமம் பாத்தகான் ஞாசு நஷ்யந்தின்னு சொன்ன ரீதியில பாபங்கள்லாம் போகுங்கிற ரீதியில சேவிக்கிறோம். அதுக்கப்புறம் ரெண்டாவது இன்னும் கொஞ்சம் நல்லா நமக்கு காலக்ஷேபம் அதெல்லாம் ஆகும்போது அப்ப என்ன ஆகும் கேட்டானா, எம்பெருமானுடைய திருமேனி நமக்கு உபாயம், அது உபேயம். சிவன் நாராயண சரணம்னு எம்பெருமானுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய திருவடிகள், எம்பெருமானுடைய அபயஹஸ்த முத்திரை முதலானது, எம்பெருமானுடைய திருமார்புடைய இருக்கக்கூடிய லக்ஷ்மி பிராட்டியார், இப்ப இவர்கள் ஒரு ஒருத்தருக்கும் ஒவ்வொரு விசேஷம் அப்படின்லாம் சொல்றபடினால நமக்கு உபாயமாகவும் உபயமாகவும் பெருமானுடைய திருமேனி சேவை சாதிக்கிறார் அப்படிங்கிற ரீதியில அதை புரிந்து கொண்டு நாம் சேவிச்சுட்டு இருப்போம். அதுக்கப்புறம் முக்கியமானது என்னன்னு கேட்டா, மூணாவது பெருமாளுடைய திருமேனியை நாம் சேவிப்பதே பரம புருஷார்த்தம் என்பதாக, இதை காட்டிலும் ஆனந்தங்கிறது எதுவுமே கிடையாது, இது என்னுடைய எம்பெருமான்ங்கிறபடியா என்னுடைய பெருமானுடைய ஒரு திருமேனி அப்படின்னு அனுபவிப்பது அப்படிங்கிறது மூணாவது விதம். சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசக்திகளை இப்படி மூணு விதமாகவும் நம்ம பார்க்கிறோம். அதுல ஸ்ரீ தேவநாயக பஞ்சாசத் அதுல மூணாவது விதம் ரொம்ப அதிகமா இருக்கு, கொஞ்சம் தூக்கலா இருக்கு என்று சொல்லலாம். பொதுவாக சரணாகதி எல்லாம் இதுலயும் சொல்ல போற, இதுல கடைசியில சரணாகதி எல்லாம் வரதான் போகுது, அது இல்லாமல் ஸ்தோத்திரங்கிறது இருக்காது. ஆனால் அந்த திருமேனி அனுபவம், அந்த சௌந்தரிய அனுபவம் அப்படிங்கிற ரீதியில இதை சேவிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு வேற எதுவுமே வேண்டாம், இதுவேதான் பரம போக்கியம் எனக்கு அப்படிங்கிற ரீதியில அனுபவிப்பது இந்த ஸ்தோத்திரத்துல அதிகப்படியாக இருக்கு. அதிகப்படினா என்ன, ரொம்ப ஆழமாக இருக்கு என்பதாக அர்த்தம். அந்த ரீதியில எம்பெருமானுடைய திருமேனியில ஒவ்வொரு அவயமாக அனுபவிப்பவர், திருமுகத்திலேயே எத்தனையோ விசேஷங்கள் இருக்கிறபடினால அந்த திருமுகத்துல எம்பெருமானுக்கு திருநெற்றி கிரீடத்திலேருந்து ஆரம்பிச்சார், அப்படி ஒன்னு ஒன்னா அனுபவிச்சுட்டு வரவர். இப்போ முன்னாடி நேற்று ஒரு மூணு ஸ்லோகத்திலே எம்பெருமானுடைய திருநயனங்கள் திரு கண்களை அனுபவித்தார். இப்ப கண்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய திருமூக்கு, கண்களுக்கு கீழே அந்த மூக்குக்கும் கீழே இருக்கக்கூடிய திருவதரம், அந்த அனுபவங்கள்லாம் இப்ப பார்க்க போறோம். முதல்ல திருமூக்கு, திருமூக்கு எனதாவியுள்ளே அப்படின்னு ஆழ்வார் அழகா அதுக்கு திருமூக்குன்னு பெயர் வச்சிருக்கார். சாதாரண மூக்கு மூக்குன்னு சொல்லுவோம், திருக்கண்கள்னு சொல்லிருக்கோம், திருமூக்கு அப்படிங்கறது அவ்வளவு பரிச்சயம் இல்லாத ஒரு வார்த்தை நமக்கு. ஆனா நம்மாழ்வார் திருவாய்மையில அது நன்னா பரிச்சயம் ஆயிடுச்சு. ஈட்டிய வெண்ணையுண்டான் திருமூக்கு எனதாவியுள்ளே அப்படின்னு எனது மனசுக்குள்ள அப்படியே அந்த திருமூக்கு வந்து நிக்கிறது அப்படின்னு, அது கற்பகத்தின் வள்ளியோ கொழுந்தோ அறியேன் அப்படின்னு ஒரு கற்பக வருஷத்தினுடைய அது வள்ளியா அதனுடைய கொழுந்தா, அதுவே ஒரு கொடி மாதிரி இருக்கு, இல்ல அது ஒரு கொழுந்து மாதிரி இருக்கு, அது அத்தனை நீளமாக இருக்கு, அப்படியெல்லாம் அனுபவிக்கிறார் இல்லையோ, அதை இப்ப பார்க்கலாம். நித்யோதிதை நிகமனிஸ்வசிதை ஸ்தவைஷா நாசா நபஸ்சரபதே நயனாப்தி சேது ஆம்ரேடித பிரியதமா முக பத்மகந்தைஹி ஆஸ்வாசினி பவதி சம்ப்ரதி முஹ்யதோ மே.
நபஸ்சரபதே தேவநாதா, இந்த தேவநாதாங்கிறது ஒவ்வொரு ஸ்லோகத்துல ஒரு மாதிரி வச்சிருக்காரு. நபஸ்சரான்னு தேவர்கள்னு அர்த்தம். நபஸ்சரபதே தேவநாதனே, உன்னுடைய திருமுகத்துல இருக்கக்கூடிய நாசா திருமூக்கானது அழகாக திருக்கண்களுக்கு நடுவுல ஒரு சேது மாதிரி இருக்கு. திருக்கண்கள் க்ஷீராப்தி போல இருக்கு என்பதாக முன்னாடி சொன்னேன். அப்ப அந்த க்ஷீராப்திக்கு நடுவுல ஒண்ணு இருந்தா அது க்ஷீராப்திக்கு நடுவுல கட்டின அணை தானே. அந்த மாதிரி திருக்கண்கள் ஆகிற திருப்பார்கடலுக்கு நடுவுலே அணை கட்டி வைத்தார் போலே உன்னுடைய திருமூக்கு இருக்கிறது. அந்த மூக்கிலிருந்து நிஸ்வாசங்கள், மூச்சு காற்று, அந்த எம்பெருமானுடைய மூச்சு காற்று தான் வேதம் என்றாக வேதமே சொல்லுகிறது. ஆக வேத மனத்தோடு கூட வேதமே உன்னுடைய மூக்கிலிருந்து வரக்கூடிய ஒரு மூச்சு காற்றாக இருக்கும்போது அந்த மூச்சு காற்று எனக்கு ஆஸ்வாசம் கொடுக்கிறது. ஒருத்தன் எப்படியானால் ஒருவன் மோகிச்சு மயக்கமாய் மூர்ச்சையாய் கீழ் விழுந்துட்டான்னா நல்ல குளிர்ந்த தென்றல் காற்றானது அவனுக்கு அப்படி மயக்கத்தை தெளிய செய்து அவனுக்கு ஞானத்தை கொடுக்குமோ போகத்தை கொடுக்குமோ அந்த மாதிரி நானும் அஜானம்ங்கிற மயக்கத்துல மூகிச்சு கிடக்கிறேன், மயங்கி கிடக்கிறேன் அஜானத்துல. எனக்கு உன்னுடைய மூச்சு காற்று அப்படிங்கிறது தான் ஒரு தென்றல் மாதிரி வந்து எனக்கு ஆஸ்வாசத்தை கொடுக்கிறது. அந்த மூச்சு காற்றிலே நல்ல தாமரை மனம் வீசுகிறது. அது பிராட்டி தேவி அவருடைய திருமுகத்திலிருந்து திருவாயிலிருந்து வந்த ஒரு தாமரை மனம் அது உன்னுடைய மூச்சு காற்றிலே கலந்து அதனாலே அது இரண்டு மடங்கு மனம் அதிகமாகி வேதத்தினுடைய மனமும் சேர்ந்து இருக்க அது அஞ்ஞானத்திலே மூழ்கி இருக்கிற எனக்கு ஒரு ஆஸ்வாசம், மயக்கமாகி மூர்ச்சையாகி விழுந்திருக்கிற எனக்கு ஒரு ஆஸ்வாசத்தை கொடுக்கிறது அப்படின்னு அர்த்தம். இதுல அடிப்படையா ரெண்டு விஷயம். ஒண்ணு போன ஸ்லோகத்துல இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துலாம் பார்த்தோம். நம்ம துக்தாம்புதே அணுகரோதி விலோச்சனந்தேனே எம்பெருமானுடைய கண்ணு திருப்பார்க்கடல் மாதிரி இருக்கு அப்படின்னு இப்ப அதையும் சேர்த்து சம்பந்தப்படுத்துற கண்ணு ரெண்டு சேர்த்து திருப்பார்க்கடல் வச்சுக்கோங்க. அப்ப நடுவுல அணை கட்டியிருக்கார். எப்படி கட்டினார் அப்படின்னா இவர் தான் அணை கட்டுறதுல எக்ஸ்பர்ட் ஆச்சே. எப்படியானால் ஸ்ரீ ராமாவதாரத்துல சேர்த்து கட்டினார் இல்லையா, அந்த மாதிரியாக அவர் திரும்பி இது வச்சுதான் அதை கட்டியிருக்கார் போல இருக்கு. சமுத்திரத்துல அலை கட்டுறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை. ஆக எம்பெருமானுடைய திருமூக்கு, அதான் பெருமானுக்கு பெரிய விஷயம் இல்லை. அதனால எம்பெருமானுடைய அந்த திருமூக்குங்கிறது நயன அப்தி சேது அப்படின்னு சொல்லும்போது முன்னாடி சொன்னதுக்கும் பின்னாடி சொன்னதுக்கும் விரோதம் வராம அழகா சேர்த்து சொல்லணும். அது ஒரு அழகு தானே. எப்படியானா நம்ம இதை பல இடத்துல பாக்குறோம். அதாவது இதுக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்தோம் எம்பெருமானுடைய திருமுகம், அத திருமுகத்தை சொல்லும்போது சந்திரன் போல என்னார். அப்ப எம்பெருமானுடைய திருக்குழல் அப்படின்னு பார்க்கும்போது இருட்டு போலங்கிறார், ராத்திரி போலங்கிறார். அப்ப என்ன ராத்திரி சந்திரன் ரெண்டு சேர்ந்து இருந்தா அழகா இருக்க முடியும். பெரும் சந்திரன் கிடையாது, ராத்திரியும் சந்திரனும் சேர்ந்து இருந்தா அழகு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பயே பார்த்தோம் முன்னாடி. அதே மாதிரி ஒன்னு ஒன்னா சொல்லும்போது நெற்றி, நெற்றி எம்பெருமானுடைய திரு நெற்றி, அந்த நெற்றியில இருக்கக்கூடிய ஊர்த்வ புண்டரம் அப்படி ரெண்டையும் சேர்த்து அனுபவிக்கணும். அந்த மாதிரியாக திருமூக்கு அப்படின்னா கண்ணோட சேர்ந்து மூக்கு அனுபவிக்கணும். கண்ணுன்னா மூக்கோட சேர்ந்துதான் கண்ணை அனுபவிக்க முடியும், தனியா கண்ணுங்கிறது தெரியாது. அப்போ மூக்கு மொழியுமாக அப்படின்னு சொல்ல ஒரு வச்சனம், மூக்கு மொழியுமாக அழகா இருக்கான் அப்படின்னு. ஏன்னா மூக்கு மொழி இது ரெண்டு சேர்த்துதான் வரும், தனியா அனுபவிக்க முடியாது. அதனால என்ன சொல்றாருன்னு கேட்டான்னா அதுக்கு இதுக்கு சேர்த்து முடிச்சு போடுறார். அப்பா நயனாப்தின்னு முன்னாடி சொன்னனே அந்த நயனாப்திக நடுவுல அணை கட்டினா மாதிரியாக இந்த உன்னுடைய மூக்கு இருக்கு. நாசா நபஸ்சரபதே நயனாப்தி சேது எல்லாம் நான் வருது பாருங்க. நபஸ்சரபதே உன்னுடைய நாசாவானது நயனாப்தி சேத்துவா இருக்கு, நாஸ்திகான்னு சொல்லுவான் மூக்குன்னு சொல்லுவான். அது மட்டுமல்ல அந்த திருமூக்குல இருக்கக்கூடிய அடுத்த ரெண்டாவது விஷயம் என்ன கேட்டான்னா அந்த திருமூக்குனுடைய மூச்சு காற்று இருக்கும் இல்லையோ அது என்னுடைய மயக்கத்தை போக்கடிக்கிறது அப்படிங்கிற. அதாவது என்னன்னு எப்படி வச்சுக்கணும்னு சொன்னான்னா ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்கார், ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கார், ரொம்ப ஆகாரம் களைப்பு, ஆகாரம் இல்லாததுனால களைப்பு, ரொம்ப தூரம் நடந்ததுனால களைப்பு, அதுக்கு மேல நடக்க முடியல அப்படிங்கிற ரீதியில மூர்ச்சையாகி கழுவு வந்துட்டார். அவர் எந்த இடத்துக்கு வந்துருக்காருன்னு அவருக்கு தெரியல. அந்த மாதிரி நடக்க முடியாம இருக்கார், வெயில் ஆனா ஒரு பக்கம் இருக்கு, இவருக்கு பட்னி எல்லாம் சேர்த்து மூர்ச்சையாகி அவர் கீழே விழுந்துட்டார். அந்த சமயத்துல சாயங்காலம் ஒரு 5 மணி இருக்கும். 5 மணிக்கு கிட்டத்தட்ட அந்த தென்றல் காற்று அப்படின்னு ஒண்ணு வீசிட்டு
அழகான காற்று இவர் உடம்புல சிசிர உபசாரம் மாதிரி பண்ண அவர் மெதுவா கண்ணை முயற்சி பாக்குறார். அந்த காற்று பட்டப்புறம் மயக்கம் கொஞ்சம் கொஞ்சமா தெளியுது. கண்ணை முயற்சி பார்த்தா அவர் அங்க ஏதோ ஒரு நதி கரையில ஒரு அணையில தான் அவர் விழுந்திருக்கார். ஓ, அதான் ஜில்லுன்னு காத்து வரதா, இந்த காத்து வந்து நம்மளை எழுப்பிடுத்து, இல்லட்டா யார் நம்மளை எழுப்ப போறா, அப்படியே அனாதையா கிடக்க வேண்டியதான் நினைச்சேன். இந்த இடத்துல வந்து விழுந்திருக்கோமோ இல்லையோ, இந்த காற்று பட்டு நம்ம எழுப்பியிருக்கு. அந்த காற்றுல நல்ல ஒரு வாசனை வேற வந்துட்டு இருக்கு. அது என்ன கேட்டா அங்கேயே இருக்கக்கூடிய இந்த தாமரை பூவனுடைய வாசனை. குளத்தங்கரையில விழுந்துட்டார் வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு குளத்தங்கரையில விழுந்துட்டாருன்னா, அப்ப அங்க இருக்கிற அந்த குளத்துல இருக்கக்கூடிய தாமரை பூவுடைய வாசனையோட சேர்த்து அந்த தென்றல் காற்று, குளிர்ந்த காற்று அப்படிங்கறது அப்படி மேல வந்ததுன்னா, இவருக்கு மெதுவாக மயக்கங்கள்லாம் தெளிஞ்சு அவர் இருக்கிற இடத்த அவர் புரிஞ்சுப்பார். அதே மாதிரிதான் எனக்கு அப்படிங்கிறார். அவருக்கு மயக்கம் அப்படிங்கிறது நடந்த கலைப்பினாலே, எனக்கு மயக்கம் அப்படிங்கிறது அஜ்ஞானத்தினாலே. அஜ்ஞானம் தானே மயக்கம் தானே, இன்னும் ஒண்ணுதானே. அதனால அஜ்ஞானத்தினாலே நான் மயங்கி மோகிச்சு கிடக்கிறேன். மயக்கம்னாலே அஜ்ஞானம் தான் அர்த்தம். அதுக்கே மயக்கம்ங்கிறதுக்கே ஏன் ஞானம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதான் ஆஸ்வாசினி பவதி சம்பிரதி முக்கியதோமே. சம்பிரதி இப்பொழுது முக்கியதாக மோகித்திருக்கிற, அஜ்ஞானத்தினாலே மோகித்திருக்கிற மே எனக்கு. முக்கியதாகங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம். மோகம் அப்படின்னா அஜ்ஞானம்னு ஒரு அர்த்தம், இன்னொன்னு மயக்கம்னு ஒரு அர்த்தம். இந்த ரெண்டு அர்த்தம் இங்க பொருந்துருது. முக்கியதாக மயங்கி இருக்கிற மே எனக்கு ஆஸ்வாசினி பவதி, ஆஸ்வாசத்தை கொடுக்கிறது. எது கொடுக்கிறது அப்படின்னு கேட்டா, உன்னுடைய மூக்கு தான் கொடுக்கிறது. எப்படி அப்படின்னு கேட்டா, அது ஜில்லுன்னு ஒரு காற்று வரணும் இல்லையோ, அந்த காற்று மாதிரியாக நித்யோதிதைஹி நிகம நிஸ்வசிதைஹி தவைஷா தவ, உன்னுடைய ஏஷா இந்த மூக்கானது நிகம நிஸ்வசிதைஹி வேதம் என்கிற மூச்சு காற்றுகளால், நித்யோதிதைஹி எப்பொழுதுமே வந்து கொண்டிருக்கிற ஓயாமல் வீசிக்கொண்டிருக்கிற வேதமாகிற மூச்சு காற்றுகளால் எனக்கு ஆஸ்வாசினி, ஆஸ்வாசத்தை கொடுப்பதாக இருக்கிறது. அந்த முன்னாடி சொன்னதாவது காற்று எப்பாவது வீசும், இது அப்படி இல்லை. எம்பெருமாண்டிய மூச்சு காற்றுங்கிறது எப்பவுமே இருக்கு. எப்பவுமே இந்த மூச்சு காற்றுங்கிறது எப்பவுமே இருக்கும் இல்லையோ. பொதுவாகவே மனுஷர்களுக்கெல்லாம் மூச்சு காற்றுங்கிறது எப்பவுமே இருக்கும். மூச்சு காற்று இல்லைன்னா ஆள் இல்லைன்னு அர்த்தம். எம்பெருமானுக்கு அந்த ஸ்தனத்துல வேதங்கிறது எப்பவுமே இருக்கும் இல்லையோ, அதனால அது மூச்சு காற்று அப்படின்னு சொல்றது. அது வேதமே தான் அந்த விஷயத்தை சொல்லியிருக்கு. எஸ் நிஸ்வசிதம் வேதாக அப்படின்னு, பகவானுடைய நிஸ்வசிதம் தான் வேதங்கள் எல்லாம். பிராணவாயு மாதிரி பகவானுக்கு அவ்வளவு நெருக்கமானது. வேதம் இல்லாட்டா பகவான் கிடையாது, பகவான் இல்லாட்டா வேதம் கிடையாது. அப்படியே நம்மளுடைய மூச்சு எடுத்துப்போமே, நம்மளுடைய மூச்சு இல்லாட்டா நம்ம கிடையாது. அந்த மாதிரி வேதம் இல்லாட்டா பகவான் கிடையாது, அந்த மாதிரி பகவானுக்கு நெருக்கமானது. அப்புறம் அந்த மூச்சு காத்த நாம தானே வெளியிடுறோம், நாம தானே உள்ளிழுத்து நாம தானே வெளியிடுறோம். அந்த மாதிரி பகவான் வந்து அந்த வேதங்களை அவன்தான் உள்வாங்கி அவன்தான் வெளியிடுறான். பிரளய காலத்துல வேதத்தை உள்வாங்கிக் கொள்கிறான், சிருஷ்டி காலத்துல வெளியிடுறான். அப்ப வேதம் மூச்சு காற்று அப்படின்னும் போது அதுல பல விதமான ஒப்புமைகள்லாம் இருக்கு. மூச்சு காற்று உள்வாங்கி நம்ம வெளியிடுகிறோம், உஸ்வாசம் நிஸ்வாசம் அந்த மாதிரி வேதத்தை பகவான் உள்வாங்கி வெளியிடுகிறான். மூச்சு காற்றுங்கிறது எப்பவுமே இருந்துட்டு இருக்கும், அந்த மாதிரி அது இல்லாம இருக்காது. அந்த மாதிரி பகவானுக்கு அந்த வேதங்கிறதும் நித்யோதிதைஹி நித்தியமாகவே உதித்தைகி சேர்ந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். நித்தியமாகவே வந்திருக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்துல வந்திருக்கு. அப்புறம் வந்து மூச்சு காற்று ஓயாமல் வீசிட்டு இருக்கோம், எப்பவும் இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரியாக எப்பவுமே இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் மூச்சு காற்று இருக்க அப்படினால்தான் நாம இருக்க முடிகிறது. அந்த மாதிரி வேதம் இருக்கிறபடினால்தான் பெருமானை தெரிந்து கொள்ள முடிகிறது. பெருமான் இருக்காருங்கிறதே அதனால்தான் சித்திக்கிறது, இல்லட்டா சித்திக்காது. இப்படி பல விதமான ஒற்றுமைகள்லாம் இருக்கு. அதனால நித்யோதிதைகி எப்பொழுதுமே வந்து கொண்டிருக்கிற, நிகம நிஸ்வசிதைகி வேதமாகிற மூச்சு காற்றுகளால், மூச்சு காற்றுகளை கொண்டு இந்த உன்னுடைய திருமூக்கானது எனக்கு ஆஸ்வாசத்தை கொடுக்கிறது அப்படின்னு. அதாவது ஒரு காற்று மூலமாக எப்படி மயக்கத்தில் இருக்கவளுக்கு ஆஸ்வாசம் கிடைக்குமோ, அந்த மாதிரி அஜ்ஞான மயக்கத்தில் இருக்கிறதுக்கு ஆஸ்வாசம்னா இப்போ என்னன்னு கேட்டால் ஞானத்தை கொடுக்கறதுங்கிற அர்த்தத்தில் வந்து சேரும். அது அப்போ வேதம் மூலமாக ஞானம் வருது. அப்ப நமக்கெல்லாம் ஞானம் அப்படிங்கிறது வேதம் மூலமாக வந்துட்டு இருக்கு. அந்த வேதங்கிறது எம்பெருமாண்டிய மூச்சு காற்று அப்படின்னா எம்பெருமாண்டிய நாசா இருக்கும் இல்லையா, திருமுக்கு, அதை தான் நம்ம கொண்டாடணும். ஏன்னா நமக்கு ஞானம் கொடுக்கறதே எம்பெருமானுடைய திருமுக்கு தான் அப்படின்னு நம்ம சொல்லணும்.
அதனால தான் நாசா நபஸ்ச்சரவதே நயன அப்திசேது அப்படின்னு சொல்லி அது ஆஸ்வாசினி பவதி சம்பிரதி முஹ்யதோமே அப்படின்னு சாதிக்கிறார். இதனுடைய தாத்பரியம் உள் தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டா அடல மோகிச்சு இருக்கிற நமக்கு வேதம் தான் ஞானத்தை கொடுக்கிறது. ஏன்னா வேதம் மூலமா தான் பகவானை நாம தெரிஞ்சுக்கிறோம், அதனால வேதம் தான் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறது அப்படிங்கிறது உள்ளர்த்தமாக வந்திருக்கு. ஆம்ரேடித பிரியதமா முக பத்மகந்தைஹி, அது மட்டும் இல்ல முதல்ல சொன்ன இல்லையா குளத்திலிருந்து காற்று வீசும்போது தாமரை மனத்தோட சேர்ந்து வரும்னு, அந்த மாதிரி எம்பெருமானுடைய இந்த மூச்சு காற்று இருக்கும், அதுல தாமரை பூ மனமும் இருக்கான். எப்படின்னு கேட்டா நாச்சியாருடைய முக பத்ம கந்தைகி, நாச்சியாருடைய முகம்னா திருவாயின்னு அர்த்தம், அந்த வாயினுடைய பத்ம வாயே பத்மம், அந்த பத்மத்தினுடைய மனம் அதுவும் கூட சேர்ந்திருக்கான். ஏன்னா எம்பெருமானுடைய திருமுக்கு பக்கத்துல அங்க தாயார் லட்சுமி தேவியார் இருக்கார், அவரே தாமரை பூல வந்தவர், அவருக்கே தாமரை பூ போல திருமேனி. அப்புறம் அவருடைய திருமுகம் இருக்கோல்லையோ அதுவே ஒரு தாமரைப்பூ மாதிரி இருக்கு. அப்ப தாமரைப்பூனுடைய வாசனைங்கிறது அவருடைய திருமுகத்திலே இருந்துருக்கு எப்பவுமே, அதனால அந்த வாசனை வேற இதுல இன்னும் சேர்ந்திருக்கு. பிரியதமா அப்படிங்கிற எம்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமாக இருக்கக்கூடியவர் லக்ஷ்மிபதி லக்ஷ்மி தேவி, அவர் பக்கத்திலே இருக்கிற அப்படின்னால அவருடைய முக பத்ம கந்தைகி அவருடைய திருமுகமாகிற தாமரைப்பூனுடைய வாசனை, அதனாலே ஆமரேடித ஆமரேடித்தன்னா இரண்டு மூணு மடங்கு ஆக்குறதுக்கு ஆமரேடிதம் அப்படின்னு பேர், ரெண்டு மூணு மடங்கு ஆயிடுது எது அப்படின்னு கேட்டோம்னா எம்பெருமானுடைய மூச்சு காற்றினுடைய மனம் அப்படிங்கிறது. ஏற்கனவே எம்பெருமானுடைய மூச்சு காற்றுக்கு ஒரு மனம் இருக்கு, அது வேத மனம் நிகம பரிமளம் அப்படிங்கிற வேத மனம். அப்ப இப்ப தாயாருடைய அந்த திருமுகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு மனம் ஒண்ணு அதுவும் கூட கலந்திருக்கு, இது ரெண்டும் கூட கலந்து நல்ல மனத்தோடு கூட அந்த வாசனை அப்படிங்கிறது, அது நல்ல மனத்தோடு கூட அந்த நிஷ்டசிதம் அப்படின்னு வருது இல்லையோ அது, அதாவது வேதத்தை தான் இப்ப மூச்சு காத்துங்கிறார், அந்த வேதத்துக்கே இருக்கக்கூடிய மனம் அப்படின்னு வச்சுக்கணும் அதை பொதுவா. அப்புறம் ஆம்ரேடித அப்படின்னா பல மடங்கு ஆக்கப்பட்ட, இரண்டு மூன்று மடங்கு ஆக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம். இரண்டு மூணு ஆம்ரேடித பிரியதமா முக பத்ம கந்தைகி, இரண்டு மூன்று மடங்காக ஆக்கப்பட்ட பிரியதமான லக்ஷ்மியினுடைய முக பத்மத்திலிருந்து வந்த வாசனையோடு கூடிய இந்த நிஸ்வசிதைகி உம்முடைய மூச்சு காற்றுகளால் நாசா உம்முடைய திருமுகானது மே எனக்கு ஆஸ்வாசினி ஆஸ்வாசத்தை தருவதாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதனால வெறும் காற்று இல்லாது தாயாருடைய, அதாவது இப்ப இதனுடைய உள் தாற்பரியம் என்ன கேட்டான்னா வேதத்துல வேதத்தினாலேயே நமக்கு அஜ்ஞானம் தொலைகிறது ஞானம் வருகிறதுங்கிறது வாஸ்தவம். வேதத்தினால மட்டுமல்ல அந்த வேதத்தோடு கூட தாயாருடைய ஒரு வாசனையும் அதுல கலந்திருக்கான். ஏன்னா கிரீஷ்டத்தை லக்ஷ்மி சபத்யோ அப்படின்லாம் சொல்றபடினால லக்ஷ்மிபதி அப்படிங்கிற ஒண்ணும் இருக்கும் இல்லையோ அந்த ஒரு அடையாளமும் சேர்த்து வேதத்தினாலே நாராயணன் தான் ஜெகத் சிருஷ்டி பண்றான் நாராயணன் தான் சம்ஹாரம் பண்றான் அப்படின்லாம் ஒண்ணு தெரிய கூட லக்ஷ்மிபதி சின்னம் அப்படின்னு ஒண்ணு இருக்கிறபடினாலே அதனால வரக்கூடிய பெருமையும் சேர்த்து நமக்கு இன்னும் நன்னா புரிய நம்முடைய அஜ்ஞானங்கள் எல்லாம் மொத்தமும் போயிடு நமக்கு ஆஸ்வாசம் கிடைக்கிறது. இல்லாட்டா அஜ்ஞானத்திலேயே இருந்து சம்சாரத்திலே தவிக்க வேண்டியதுதான், சம்சார தாபத்துல தவிக்க வேண்டியதுதான். சம்சார தாபத்துல தவிக்கிற நமக்கு இந்த அஜ்ஞானத்தை போக்கி ஆஸ்வாசம் கொடுக்கறது ரெண்டு, ஒண்ணு வேதம் இரண்டாவது பிராட்டியார். ஏன்னா இது ரெண்டும் சேர்ந்திருக்கு. இப்போ வேதத்தினாலே ஓரளவு புரியுறது, பிராட்டியாருடைய சம்பந்தத்தை இட்டு சியப்பதே அப்படிங்கிறபடினால நன்னா புரியுறது, ரெண்டு சேர்ந்து புரிஞ்சபடினால அஜ்ஞானம் இருட்டு போய்விட்டது தொலைந்து விட்டது அப்படின்னு இதனுடைய உள்ளர்த்தமாக இருக்கு. நித்யோதிதை நிகமனிஸ்வசிதை ஸ்தவை ஈஷா நாசா நபஸ்சரபதே நயனாப்தி சேது ஆம்ரேடித பிரியதமா முக பத்மகந்தைஹி ஆஸ்வாசினி பவதி சம்பிரதி முஹ்யதோமே. இப்பவே எனக்கு இந்த சமயத்திலேயே மோகத்தை அடைந்திருக்கிற எனக்கு அது ஆஸ்வாசனத்தை கொடுக்கிறது ஆறுதலை கொடுக்கிறது, மெதுவாக எனக்கு மயக்க நிலையிலிருந்து கொஞ்சம் மாறி வரக்கூடிய நிலையை எனக்கு கொடுக்கிறது அப்படின்னு தாத்பரியம். அடுத்தது ஆருண்ய பல்லவித யௌவத பாரிஜாதம் ஆபீரயோஷித அனுபூதம் அமர்த்தியநாத
वंशेन शङ्खपतिना च निषेवितं ते बिम्बाधरं स्पृशति राघवती मतिर्मे प्रति எம்பெருமானுடைய திருப்பவள செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய திரு அதரம். அதரம் அப்படின்னா கீழ் உதடுக்கு அதரம்னு பெயர். அது மிக அழகாக தன்னுடைய மனசையே கவர்வதாக இருக்கிறதாக இந்த ஸ்லோகத்தில் அனுபவிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் பார்க்கலாம். அமர்த்தியநாத அப்படிங்கிற அமர்த்தியன்னா தேவன் அர்த்தம், அமர்த்தியநாதனா தேவநாதனே அப்படின்னு. உன்னுடைய பிம்பாதரம் கோவைப்பழம் போலே சிவந்த உன்னுடைய அதரமானது அது எப்படி இருக்கு? ஆருண்ய பல்லவீத யௌவன பாரிஜாதம். யௌவனம் உன்னுடைய இளமை அப்படிங்கிறதே ஒரு பாரிஜாதமா இருக்கச்ச. அந்த பாரிஜாதத்திலே தளிர் முளைத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உன்னுடைய இளமை என்கிற, அதாவது உன்னுடைய திருமேனி இளமைங்கிற பாரிஜாதத்திலே முளைத்த தளிர் போல உன்னுடைய திரு உதடு இருக்கு. ஆபூரயோஷித் அனுபூதம். கோபகுலத்திலே இருக்கக்கூடிய பெண்கள் அவர்கள் எல்லாராலும் அனுபவிக்கப்பட்டது உன்னுடைய திரு உதடு. வம்சேன சங்கபதினாச்ச நிஷேவிதம். அது மட்டுமல்ல, சங்கபதியின் பாஞ்சஜன்யம் வம்சம்னு புல்லாங்குழல் அது எல்லாமே நிஷேவித்தம் அப்படின்னா நன்றாக அதெல்லாம் அதனாலே கூட அனுபவிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட பிம்பாதரம் கோவைப்பழம் போலே சிவந்த உன்னுடைய திரு அதரத்தை என்னுடைய மனசானது ராகவதி மதிர்மே ஸ்பிருசதி, என்னுடைய மனசானது தொடுகிறது அப்படிங்கிற. ராகவதினா ஆசையோடு கூடிய, ராகம் அப்படின்னா ஆசைன்னு அர்த்தம், அனுராகம் என்பதாக சொல்லுவார், காதல்னு அர்த்தம். காதலுடன் கூடிய என்னுடைய மனசானது உன்னுடைய அந்த பிம்பாதரத்தை தொடுகிறது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இந்த ஸ்லோகம் தான் ரொம்ப ரொம்ப பிரதானமாக சுவாமி தேசிகனுடைய நாயகாபாவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்லோகம். மற்ற எல்லா ஸ்லோகத்திலையும் ஏதோ ஓரமாக அப்படி இப்படிதான் இருந்துருக்கு. இந்த ஸ்லோகமே அடுத்த சில ஸ்லோகங்கள் வரப்போகுது. இதுதான் தலையான ஸ்லோகம். ஏன்னு கேட்டா எம்பெருமானுடைய திரு உதட்டை அனுபவிக்கும் போது இது பூன் தள்ளிர் போல இருக்கு இப்படி எல்லாம் நிறைய சொல்லியிருக்கான். ஆனா இங்கதான் சுவாமி தேசிகன் ராகவதி மதிர்மே ஸ்பிருசதி அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மனசு, அதை மத்தின்னு சொல்றார், அதை ஒரு பெண்ணாக சொல்றார், என்னுடைய மனசு என்கிற பெண்ணானவள் உன்னுடைய அந்த உதட்டை தொடருகிறாள். ரொம்ப ரொம்ப ராகவத்தின்னு வேற சொல்றார், ரொம்ப காதலோடு கூட அந்த உதட்டை தொட்டு பார்க்கிறாள். தொட்டு பார்க்கிறாள்னா என்ன அர்த்தம் கேட்டாதான் முத்தமிடுகிறாள்னு அர்த்தம் அதுக்கு. அதனால உன்னுடைய உதட்டிலே முத்தமிடுகிறாள் அப்படின்னு அந்த அளவு சுவாமி தேசிகன் சொல்லியிருக்கிற அப்படின்னால இங்க நாயிகா பாவத்துல தலை சிறந்து நிற்கிறது. அது மட்டுமல்ல ஆபீரயோஷித் அனுபூதம் அப்படின்னு கோபிகா ஸ்திரீகள்னாலே அனுபவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறாள். இது நான் முதலே சொன்ன மாதிரி இது ஒரு பாவம். சாதாரணமாக அந்த சௌந்தரியத்தை சொல்லி கொண்டு போதல், அதுல வேதாந்த அர்த்தத்தை சொல்லுதல், அதெல்லாம் இருக்கட்டும். இது எல்லாத்துக்கும் மேல எம்பெருமானுடைய உதட்டெல்லாம் அனுபவிக்கிறோம்னா, ரொம்ப சிறந்த முறையில் அனுபவிக்கிறோம்னா அதுக்கு நாயிகா பாவம் தான் உதவும். அது மட்டுமல்ல, அந்த மனசுல அந்த பாவம் வந்தாதான் இந்த அழகெல்லாம் கொஞ்சம் நல்லா அனுபவிக்க முடியும் போல இருக்கு. இல்லாட்டா ஏதோ சொல்றவை தவிர சில சமயம் என்ன அதுங்க கேட்டா உன்னோட சந்தேகங்கள்லாம் வரும். இப்ப இந்த திரு உதட்டியே எடுத்துட்டோம்னா அர்ச்சாவதாரத்துல எம்பெருமான் திருவுதட்டில் இது எப்படி இவரால் அனுபவிக்க முடியும் அப்படின்னு சந்தேகம் வரும். அதே மாதிரியாக நம்ம முன்னாடி பார்த்தோம் எம்பெருமானுடைய கிரீட்டம், கிரீட்டத்துக்கு கீழே திரு அழகங்கள் அப்படின்னா அழகன்னா முன்னெற்றியில இருக்கக்கூடிய முன்னுச்சி மயிர் அப்படின்னு சொல்லுவாங்க, முன்னுச்சியில இருக்கக்கூடிய கேசங்கள் இதெல்லாம் அனுபவிக்கச்செல்லாம் இதெல்லாம் அர்ச்சாவதாரத்துல எங்க வந்தது, அர்ச்சாவதாரத்துல எப்படி இவரால் அனுபவிக்க முடியுது அப்படின்னு. ஒரு பக்கம் பார்த்தா நேர அர்ச்சாவதாரத்தை சேவிச்சுட்டு இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தா சிவி குண்டநாதனை சேவிச்சுட்டு இருக்கார் மனசுக்குள்ள. இது ரெண்டும் சேர்ந்து அனுபவிக்கச்சா இது வரும். அதுதான் அந்த பரமபத சோபானத்தை நம்ம அடிக்கடி கூட கூட பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இங்க இருக்கிறது அங்க இருக்கு, அங்க இருக்கிறதா இங்க இருக்கு. இப்போ பரமபத சோபானத்துல சிவி குண்டத்துல இருக்கக்கூடிய பரமபத நாதன் இருக்கார் இல்லையோ, அவருக்கு இதே மாதிரி எல்லாமே விசேஷமான திருமுடி, திருக்குழல் கற்றைகள் அதெல்லாம் எல்லாமே இருக்கும் இல்லையோ. அப்போ அதெல்லாம் ஆள வந்தார் அனுபவிக்கிறார். அதனால ஆளவந்தார் பகவத் ராமானுஜர் இவெல்லாம் சொன்னதை வச்சுண்டு அந்த பரமபதநாதனுடைய திருக்கோலம் அப்படிங்கிறது, அந்த சேவை அப்படிங்கிறது மனசுக்குள்ள ஒரு பக்கம் இருக்கு. இப்ப இங்க எம்பெருமான் அர்ச்சாவதாரத்துல இங்க தேவநாத பெருமான் இவனுடைய சேவை அப்படிங்கிறது இது ஒரு பக்கம் மனசுக்குள்ள இருந்துட்டு இருக்கு.
இது ரெண்டு தாலியும் சேர்த்து பார்க்கிறாரா? பார்க்கும்போது அப்படியே தேவநாத பெருமாள் அதே மாதிரியே சேவை சாதிப்பார், அந்த பரமபதநாதன் மாதிரியே இவர் சேவை சாதிப்பார். ரசிகர்கள் அழகா என்ன சொல்றாங்க கேட்டானா, சுவாமி தேசிகனுக்கு இங்க இருக்கிற தேவநாதன் பரமபதநாதன் மாதிரி சேவை சாதிக்கிறார், ஸ்ரீவைகுண்டத்துல போனா அங்க இருக்கிற பரமபதநாதன் தேவநாதன் மாதிரியா சேவை சாதிக்கிறார் அப்படிங்கிற, ஏன்னா அங்க போனா அர்ச்சா அவதாரத்தை விட முடியல, அதனால அங்க இருக்க பரமபதநாதன் அப்படிங்கிறவர் தேவநாதன் மாதிரியா சேவை சாதிக்கிறார், ரெண்டும் கலந்து இவரால் அனுபவிக்க முடியும். அதாவது என்ன கேட்டான், நம்ம மனசுக்குள்ள ஒரு தீவிரமான ஒரு பாவம் அப்படின்னு ஒண்ணு இருந்ததுன்னா அப்ப கண்ணுக்கு நேரம் பார்க்கச்ச கூட அதே ரூபத்தை நம்ம அப்படியே பார்க்க முடியும். இதுதான் விரக்ஷே விரக்ஷேச்ச பசியாமி சீரகிருஷ்ணா ஜினாம்பரம் கிரீத தனுஷம் ராமம் அப்படின்லாம் சொல்ற ஸ்ரீமத் ராமாயணத்துல வரும். பகவத் ராமாயணத்தை இந்த உதாரணத்தை எடுத்திருக்கார், மாரீச்சன் உதாரணம் தான். விரக்ஷே விரக்ஷேச்ச பசியாமின், ஒவ்வொரு விரக்ஷத்திலையும் ராமன் இருக்கிறதா பாக்குறான் மாரீச்சன், மரத்தை பார்த்தா ராமன் இருக்கிறதா பாக்குறான். பயத்தினால, வேற ஒண்ணும் இல்லை, அவனுக்கு இந்த ஆசைங்கிறது இல்லை ஆனா பயம் இருக்கு, அந்த பயத்தினால விரக்ஷத்தை பார்த்தா ஸ்ரீராமனை பார்த்ததான் நினைக்கிறானோ. அது எப்படி விரக்ஷத்தை பார்த்தா ஸ்ரீராமனை பார்த்தா எனக்கு முடியும், மரத்தை பார்த்து மனுஷர் அப்படின்னு நினைச்சான்னா அது பிரம்மந்தானேனா? இது அப்படி இல்லை, இவன் மனசுக்குள்ள மொத்தமும் ராமனே நினைச்சுக்காரு, நினைவுல மொத்தமே பெருமாள் ஸ்ரீராமனே இருக்கார், கண்ணுக்கு நேர விரக்ஷத்தை பார்க்கறான். பார்க்கும்போது இதுவும் அதுவும் சேர்ந்து வரும்போது அப்ப அந்த விரக்ஷமே ஸ்ரீராமனாக தோணும், அப்படிதான் தெரியும் கண்ணுக்கே, அப்படிதான் தெரியும் நேரம் பார்க்கும்போது கண்ணுக்கே அப்படிதான் தெரியும். அந்த மாதிரி எம்பெருமானுடைய சௌந்தரிய புஷ்கலமான திருமேனி சுவாமி தேசிகனுடைய மனசுக்குள்ள பூர்த்தியா ஓடுற அப்படினால அதோடு கூட இந்த பெருமாள் அனுபவிக்கிறார் அப்படின்னும் போது இந்த பெருமாளே அப்படி சேவை சாதிப்பார். உண்மையில இந்த பெருமாளே அந்த ரூபத்துல சுவாமி தேசிகன் அந்த மனசோட பார்க்கறவாளுக்கு அந்த ரூபத்துல எம்பெருமான் அப்படிங்கிறவர் சேவை சாதிப்பார் அப்படின்னு. அதனால அந்த ரீதியில இவர் சேவை சாதிக்கும் போது அப்போ அந்த பெருமானுடைய திரு அதரத்தை பார்க்கும்போது கட்டாயம் தேசிகன் மாதிரி இருக்காளுக்கு நாயிகா பாவம் வரத்தான் வரும். அப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு திருநெனியை நேர பார்க்கிறா இவா, அதனாலே வந்த ஸ்லோகம் இது. அப்ப நாயிகா பாவத்தினாலே எம்பெருமானை அனுபவித்தல் அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டோம்னா, இன்னும் அந்த அழகை இன்னும் நன்னா அனுபவிக்க முடியும். சாதாரணமான ஒரு சாதாரணமா ஒரு அழகை பார்க்கிற மாதிரி கிடையாது, சாதாரண ஒரு அழகை நம்ம பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, இது அழகா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். எதை பார்த்தாலுமே இது அழகா இருக்கு, அச்சேதன வசுவா இருந்தாலும் இது அழகா இருக்கு. அதே சமயம் சேதமா ஒரு குழந்தை இருக்குன்னா குழந்தை ரொம்ப அழகா இருக்கனா, உடனே குழந்தை ரொம்ப அழகா இருக்குன்னா உடனே அந்த குழந்தை எடுத்து கொஞ்சனும் அப்படின்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரியாக ஒரு நாயகன் நாயிகா அந்த பாவத்துல இருக்கிறவர் அப்ப இவர் ரொம்ப அழகா இருக்கார் அப்படின்னா உடனே அதை ஆலிங்கனம் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணும். அந்த ரீதியில வந்தது இவர் மனசுக்குள்ள நாயகன் நாயிகா, நாயகன் நாயிகா, நாயகன் நாயிகா அப்படின்னு சொல்லும் போது அந்த அந்த பாவத்துல என்ன வரும் கேட்டா, இவர் எனக்கே உரியவர் அப்படின்னும், இவர் எனக்கு சகல க்ஷேமங்களையும் செய்து கொடுப்பவர் அப்படின்னும், இந்த மாதிரி இவருக்கும் ரொம்ப இன்டிமேட் இல்லையோ, ரொம்ப க்ளோஸ் இல்லையோ, அந்த ஒரு சம்பந்தத்தோட பார்க்கும்போது அப்ப அவருடைய சௌந்தரியம் அப்படிங்கிறது இவருக்கு, இவர் என்ன வேணா பண்ணலாம், அவர் ஆலிங்கனம் பண்ணலாம், என்ன இவருக்கே உரியவர் தானே, அந்த மாதிரி தோணும். இல்லாட்டா நம்ம தள்ளி இருந்துட்டு இதோ இந்த குழந்தை அழகா இருக்குன்னா அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம், ஆனா நம்ம அந்த குழந்தையா இருந்தா நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு தோணும். சுவாமி தேசியம் இருக்கிற உதாரணங்கள்லாம் சொல்றேன், அதை வச்சுதான் சொல்றேன். அதாவது அவர் ஒரு உதாரணம் சொல்றார், இந்த ரெண்டு பாவம் இருக்கு, அதான் நம்மை சேர்ந்தவர் அப்படின்னு ஒண்ணு, நமக்கு வேண்டியவர் அப்படின்னு ஒண்ணு, அழகானவர் அப்படின்னு ஒண்ணு, இப்படி எல்லாம் எல்லாம் சேர்ந்து வரும்போது ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தானா, ஒரு டாக்டர் ஒருத்தர் வைத்தியம் பண்றார், சிகிச்சை பண்ணிட்டு இருக்கார், அவர் வந்து எல்லாருக்குமே ரொம்ப வேண்டியவர், எல்லாருக்குமே நல்ல விதமாக பேசக்கூடியவர், அண்ணா அரவணைப்பா எல்லாருக்கும் பேசி எல்லாருக்கும் அழகா ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்ப எல்லாருக்கும் அவர் ரொம்ப பிடிக்கும், இந்த டாக்டர் மாதிரி யாருமே கிடையாது, நான் அவரை அந்த டாக்டர் நினைக்கும் போதே மனசுல பிரீத்தி வரும், எவ்வளவு நன்னா கவனிக்கிறார், எங்களுக்கு வேண்டியதெல்லாம் எவ்வளவு நன்னா செஞ்சு தரார் அப்படின்னா தோணும். இப்படியே டாக்டர் பார்த்துட்டே வர்றாருன்னு வச்சுக்கோங்க, பேஷண்ட் எல்லாம் பார்த்துன்னு வர, அங்க ஒரு பெண் ஒருத்தி, அவள் வந்து அந்த டாக்டரை விவாகம் செய்வதற்காக வந்திருக்கிறவள், அவள் பொதுவாக அவள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம்லாம் நிச்சயம் எடுத்து டாக்டருக்கு அவரை பிடிச்சிருக்கு, அவளுக்கு இவளை பிடிச்சிருக்கு, விவாகம் ஆகும் போது அவளுக்கு உடம்பு சரியில்லை, அவர் வந்திருக்காருன்னா அப்போ அந்த டாக்டருடைய உபசரிப்பெல்லாம் எப்படி இருக்கும், அந்த பெண்ணுக்கு பண்ண ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாருக்கிட்டையுமே அவர் ஸ்நேகத்தோடு நடந்துட்டா கூட அந்த பெண்ணுக்கிட்ட வெறும் சாதாரண ஸ்நேகங்கிறது இருக்காது, அந்த பெண்ணுக்கும் அந்த டாக்டர்கிட்ட சாதாரண ஸ்நேகங்கிறது இருக்காது, அது எப்படி உயர்ந்த ஒரு பாவத்தோட கலந்து இருக்குமோ, ரொம்ப ரொம்ப பிரீத்தி அதோட கலந்து இருக்குமோ, அந்த மாதிரி தான் பெருமான் வெறும் அழகா இருக்கார் அழகா இருக்காருங்கிறது மாத்திரம் இல்லாமல், இவள் எம்முடைய நாயகன், எனக்கு எல்லாவற்றையும் செய்து கொள்ளக்கூடியவர், என்னுடைய பதியாக வர வேண்டியவர்,
என்னுடைய நாயகன் அப்படிங்கிற எண்ணத்தோடு கூட இந்த எம்பெருமானுடைய சௌந்தரியத்தை எல்லாம் நாம் பார்க்கும்போது அப்போ அது தனிப்பட்ட ஒரு சேவையாக இருக்கும். அப்போ தனிப்பட்ட பாவங்கள்லாம் எல்லாமே வந்துவிடும். அது இந்த இடத்துலயும் இங்க சுவாமி தேசிகனுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி மும்மணி கோவிலையும் பாசுரங்கள்லாம் நாம பார்க்கிறோம். இப்ப ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். ஆருண்ய பல்லவித யௌவன பாரிஜாதம், அதான் பிம்பாதரம் சொல்ற கடைசியில. பிம்பாதரம்னா பிம்பம் போலே கோவை பழம் போல இருக்கக்கூடிய அந்த அதரம். அதுக்கு ஆருண்ய பல்லவித யௌவன பாரிஜாதம், யௌவனம் அப்படிங்கிறதே ஒரு பாரிஜாதம். எம்பெருமானுடைய திருமேனி அவன் நித்திய யுவா அப்படின்னு சொல்றது, அதுல யௌவனம் அப்படிங்கிறது முக்கியமா இருக்கு. அந்த யௌவனமே பாரிஜாத விருட்சமா இருக்கும். அந்த பாரிஜாத விருட்சத்துல மேல ஒரு சின்ன தளிர் வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எம்பெருமானுடைய யௌவனம்ங்கிற பாரிஜாதத்துல மேல வந்த தளிர் தான் இந்த திருவதனம்ங்கிறது. அது எதனால ஆருண்ய, ஆருண்ய ஒரு சிவப்பு, தளிர் வந்து சிவப்பா இருந்தா அது அழகா இருக்க முடியும். அந்த மாதிரி இது சிவந்த நிறத்தாலே அழகா இருக்கக்கூடியது. ஆருண்ய சிவப்பு நிறத்தாலே பல்லவிதா தளிர் போல தெரிகிற யௌவன பாரிஜாதம், யௌவனம் என்கிற பாரிஜாதம், பாரிஜாத விருட்சமாக இருக்கக்கூடியது. யௌவன பாரிஜாதம் தளிர் விட்டா எப்படியோ அப்படி இருக்கக்கூடியது எம்பெருமானுடைய பிம்பாதரம். அடுத்த விஷயம் ஆபீரயோஷித் அனுபூதம். கோபகுலத்திலே அந்த ஆயர்பாடு இருக்கு இல்லையா, அதான் ஆபீரம். ஆபீர யோசித்து அந்த ஆயர்பாட்டில இருக்கிற பெண்கள்னாலே அனுபூதம், அனுபவிக்கப்பட்டது. அந்த பெண்களுக்கெல்லாம் கண்ணனுடைய அந்த திரு அதரத்துல அப்படி ஒரு தனி ஒரு நேட்டம், தனி ஒரு பார்வை வருது. கோப்ய கிமா சரதயம் குசலம் ஸ்மவேனு தாமோதரதர சுதாமபி கோபிகானாம் புங்கே ஸ்வயம் ஆரம்பிச்ச ஸ்லோகத்துல வரும். அவர்கள்லாம் அதை பத்தி உட்காந்து பேசிட்டு இருக்கா. இவருடைய கானத்தை நடுவுல எம்பெருமானுடைய திருவதரத்தை பத்தி எல்லாம் அவ பேசிட்டு இருக்கா. கோபியா கிம் ஆச்சாரதயம் குசலம் ஸ்ம வேணு, இந்த வேணு இருக்கே புல்லாங்குழல், அது என்ன பாக்கியம் பண்ணிட்டுன்னு தெரியலேன்னா என்ன தாமோதராதர சுதாமபி கோபிகானாம். எம்பெருமானுடைய திருவதரத்துல தொட்டு தொட்டு வந்துட்டு அடிக்கடி அதுல வச்சுட்டுதானே புல்லாங்குழல் கானம் பண்ணிட்டு இருக்கான். நம்மளாம் பக்கத்துல இருந்து வேடிக்கை பார்க்க வேண்டியதாக இருக்கே அப்படின்னு அவர்கள் பேசிக் கொள்கிறார்களாம். அந்த ரீதியில அவர்களாலே நன்றா கண்ணால பார்த்து அந்த அனுபவிக்கப்பட்ட அழகை உடையது. கண்ணால மட்டுமல்ல, அவர்களும் தன்னுடைய அதரத்தினாலையும் எம்பெருமானுடைய அதரத்தை அனுபவித்தார்கள் அப்படின்னு ராசக்கிரீடையில நம்ம பார்க்கிறோம். விதிகரீர் இமா வீரமுஹ்யதீஹி அதரசி துனா பியாயஸ்வனா அப்படின்னா அவளே பிரார்த்திக்கிறார். உன்னுடைய அதர சீதுனா ஆப்யாயஸ்வனா அப்படின்னா ஜெயதித்தே ஜிகம் அப்படிங்கிறதுல வரும். கண்ணனும் கூட ராசக்கிரியில ராசக்கிரீடா அனுபவிக்கும் போது இவர்களோடு கூட அந்த மாதிரியான லீலைகள் எல்லாம் செய்தான் அப்படின்னு இருக்கு. அதனால ஆபீரையோ சீத அனுபூதம். ஒரு பக்கம் பார்த்தான்னா அமர்த்தியநாதா அப்படின்னு தேவாதிநாதனா இருக்கான். ஆனால் எம்பெருமான் தன்னுடைய அழகை அனுபவிப்பதற்கு கொடுத்தான் அப்படின்னா அர்ச்சாவதாரத்துல எல்லாருக்கும் கொடுத்துருக்கான். நிறைய பேர் சேவிச்சுன்னு இருக்கா. எல்லாத்துக்கும் மேல எம்பெருமான் தன்னுடைய திரு அதரத்தையே அவர்கள் சுவைக்கும்படி அந்த ஆயர்குல பெண்களோடு அந்த அளவு கலந்து பரிமாறி இருக்கான் அப்படின்னா அவனுடைய சௌலபியம் எந்த அளவு போயிருக்குன்னு பார்க்கணும். என்னதான் கிருஷ்ணாவதாரம் எடுத்தான் சரி, கிருஷ்ணாவதாரம் எடுத்து அங்கிருந்து ஆயர்குலத்துக்கு வந்துட்டான் சரி, ஆயர்குலத்துல வந்து ஆயர்குலத்துல இருக்கிற எல்லாரோடையும் தோல் எல்லாம் கை போட்டுட்டான் அதெல்லாம் சரி, இது எல்லாத்துக்கும் மேல 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 அதிகப்படி போய் அவர்களாலே அவர்களோடு கலந்திருந்து அவர்களாலே சுவைக்கப்பட்டான் அப்படின்னு இருக்கும்போது எப்படி இருக்கும் இது? ஆபீரயோஷி தனுபூதம், அப்படிப்பட்ட சௌலபியம் இருக்கு. அப்ப நான் ஆசைப்பட்டா தப்பு கிடையாதுன்னு சொல்றோம் நம்ம தேசி. ஏன்னு கேட்டா அது எம்பெருமானுடைய திருவதரத்தை போய் ஆசைப்படலாமா அப்படின்னா அதான் ஆபீரயோஷி தனுபூதம். அவர்கள முன்னாடி ஆயிரம் பெண்கள்லாம் அனுபவிச்சிருக்காரு. ராமாவதாரத்துல சீதா தேவி இருந்தார். அப்ப சீதா தேவி வந்து அனுபவிச்சார். சீதா தேவியுடைய திருவதரத்தை பெருமாள் அனுபவித்தார். அதான் நிறைய ஸ்லோகங்கள்லாம் ஸ்ரீராமாவதாரத்துல இருக்கு. விராட்டியை பிரிந்திருக்கும் போது நான் எப்போ வந்து சீதா தேவியுடைய திருவதரத்தை நான் எப்பதான் பார்க்க போறேனோன்னா ஸ்லோகம் எல்லாம் இருக்கு. ஆனா இங்க அப்படி இல்லை. அபீர யோசித்துகள், ஆயர் இடைக்குலத்திலே இருக்கக்கூடிய பெண்கள் கூட
எம்பெருமானை அனுபவித்திருக்கிறார்கள் அப்படின்னா எம்பெருமானுடைய சௌலபியத்தினுடைய எல்லை நிலை. அதான் முதலே சொன்னேன், நேர பார்த்து அனுபவிக்கிறாங்கிறது இல்லை, இல்லை தோளில் கை போட்டு அனுபவிக்கிறான் இல்லை, கூட இருந்து விளையாடி அனுபவிக்கிறான் இல்லை, இது மேல் எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிருக்கு. அதனால அப்படிப்பட்ட சௌலபியம் இருக்கிறது அந்த கண்ணபிரான். அப்போ அது நான் ஆசைப்பட்டதில் தப்பு இல்லையே, அதனால என்னுடைய மனசும் ஆசைப்படுகிறது. நானும் வேணா ஒரு கோபிகா ஸ்திரியா இருந்தா ஆனந்தமா இருந்திருக்குமோ என்னமோ, அப்படி இல்லையே. வம்சேன சங்கபத்தினாச்ச நிஷேவி தந்தேன். இது மட்டும் இல்ல, அச்சேதன வஸ்துக்கெல்லாம் கூட அந்த பாக்கியங்கிறது கிடைச்சிடும் போல இருக்கு. கிருஷ்ணன் மனசு வச்சான்னா புல்லாங்குழுக்கு கூட அந்த பாக்கியம் கிடைக்கிறது, சங்கபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பாஞ்சஜன்யத்துக்கு கூட அந்த பாக்கியம் கிடைக்கிறது. அப்போ அதெல்லாம் பார்த்தா கூட பொறாமையா இருக்கோ. ஒருவேளை நாச்சியார் சொன்ன மாதிரி, பெண்படையார் உண்மையில் பெரும் பூசல் சாற்றுகின்றார் பண்பல செய்கின்றாய் பாஞ்சசன்னியமேங்கிற பாஞ்சசன்னியத்துக்கிட்ட பொறாமை. ஏன்னா உன்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதம் கண்படை கொள்ளல் கடல் வண்ணன் கைத்தலத்தே. எம்பெருமாண்டிய திருவாயில வச்சு பாஞ்சதன்யத்தை உதறானே, நீ சாப்பிடுவது பாஞ்சதன்யமே, உனக்கு உணவுங்கிறது எம்பெருமானுடைய வாயமுதம், நீ சயனித்திருக்கக்கூடிய இடம்ங்கிறது எம்பெருமானுடைய திருக்கை. நல்ல உணவும் நல்ல உண்ணுவதற்கும் உறங்குவதற்கும் நல்ல இடம் கிடைச்சிட்டா பொறுமை, வேற என்ன வேணும். எம்பெருமான் கையிலேயே நீ உறங்கி இருக்கிறாய், எம்பெருமான் திருவதரத்தையே நீ சுவைத்து இருக்கிறாய் அப்படின்னா, பெண்படையார் உண்மையில் பெரும் பூசல் சாற்றுகின்றார். எல்லாருக்கும் உண்மையில பொறாமையா இருக்கு. நாங்கள்லாம் அதை தானே அனுபவிக்கணும், எம்பெருமானை அனுபவிக்கணும், எம்பெருமானோட கூடவே இருக்கணும் அப்படின்னு தானே நாங்க ஆசைப்பட்டு இருக்கோம். அதனால சங்கபத்தினாச்ச அப்படின்னு, உன்னோடுடனே ஒரு கடலில் வாழ்வாரை இன்னார் இணையார் என்று எண்ணுவார் இல்லைகான் மண்ணாகி நின்ற மதுசூதன் வாயமுதம் பன்னாலும் உள்கின்றாய் பாஞ்சசன்னியமே. பாஞ்சசன்னியமே மதுசூதன் வாயமுதம் பன்னாலும் உண்கின்றாய் அப்படின்னா சொல்ற மாதிரியாக பாஞ்சஜன்யத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு பாக்கியம். அதே மாதிரி வம்சேன முதலே பார்த்தோம் இல்லையா, புல்லாங்குழலுக்கும் கோப்பிய கிமாச்சரதயம் குசலம் ஸ்ம வேணுகும் அப்படின்னு சொன்னா, அது மட்டும் இல்ல துவாம் பிரணம்ய அத்ய யாச்சே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும், லீலாசுகருடைய ஒரு அழகான ஸ்லோகம். அந்த திருப்புல்லாங்குழலை பார்த்து, புல்லாங்குழலே உன்னை நான் ஒரு விஷயம் கேட்கிறேன், இப்படி ஏன்னா பாஞ்சஜன்யத்தை ஒரு விஷயம் கேட்கிறேன்னு நாச்சியார் சொல்றாரு இல்லையோ, கற்பூரம் நார்மோ கமலப்பூ நார்மோ திருப்பவள செவ்வாய் தான் தித்தி திருக்குமோ மறுப்புசித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல் ஆழி வெண் சங்கே அப்படின்னு அங்க சொன்ன மாதிரியாக ஐ முரளி முகுந்த ஐ முரளி முகுந்த ஸ்மேர வக்தாரவிந்த பிரணய மதுரசஜே துவாம் பிரணம்ய அத்யாச்சே. ஐ முரளி, முரளியே உங்ககிட்ட இந்த விஷயம் கேட்கிறேன், முகுந்த ஸ்மேர வக்தாரவிந்த பிரணய மது ரசஜே, உனக்கு தான் அந்த ரசம் தெரியும், வேற யாருக்கு தெரியும், எம்பெருமானுடைய திரு உதட்டுல என்ன ரசம் இருக்கு, வாய்ச்சுவையும் நாட்டம் என்ன வாசனை இருக்கு அப்படிங்கிறது உனக்கு தான் தெரியும். பத்து அடி தள்ளி நிக்கிற எங்களுக்கு எப்படி தெரியும், வேடிக்கையை பார்த்துட்டு இருக்கிற எங்களுக்கு எப்படி தெரியும். அதனால அது இன்னும் அதிகமா போய், அதாவது ஆபீர யோசித அனுபூதம்னு அந்த ஆயர் குலத்துல இருக்கிற சின்ன பெண்கள் அனுபவித்தது மாத்திரம் இல்லாமல், வம்சேன சங்கபதினாச்ச அப்படின்னு முரளியும் அந்த சங்கபதியும் பாஞ்சதினியும் இவர்கள்லாம் கூட அனுபவித்திருக்கிறார்கள். வம்சேன சங்கபதினாச்ச நிஷேவிதந்தே, நிஷேவிதம் நன்றாக சேவிக்கப்பட்டதுன்னா அனுபவிக்கப்பட்டதுன்னு அர்த்தம், அடையப்பட்டது அப்படின்னு அர்த்தம், அனுபவிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். ஏன்னா எத்தனை வேணுகானம் பண்ணி எத்தனை தடவை இந்த மாடுகளை எல்லாம் கூட்டிருக்கான், நித்தியம் வேணுகானம் பண்ணிட்டு இருக்கான், மாடுகள் எல்லாம் திருப்பி அழைக்கும் போது மீள குறித்த சங்கம்ங்கிற மாதிரி பாஞ்சஜன்ய பிரணாதங்கள் எல்லாம் பண்ணியிருக்கான். வம்சேன சங்கபதினாச்ச நிஷேவி தந்தே, இப்ப ரெண்டு உதாரணம் சொல்லியிருக்க, ரெண்டு பேர் நானும் ஆசைப்பட்டதில் தப்பில்லை அப்படிங்கிறதுக்கு ஆயர் குல பெண்களையும் சொல்லி இந்த வம்சேன சங்கபத்தினாச்சன்னு ரெண்டையும் சொல்லியிருக்கு. அப்போ பிம்பாதரம் ஸ்பிருஷதி ராகவதி மதிர்மே என் மே மதிகி, என்னுடைய மனஸ் ஸ்ரீலிங்கத்துல போட்டிருக்காரு, அது இந்த பிம்பாதரம் உன்னுடைய எல்லாத்துலையும் அனுபவிக்கப்பட்ட அந்த கோவை செவ்வாயை ஸ்பிருஷதி தொடுகிறது. ஸ்பிருஷதிங்கிறத குறிச்ச அது கூட ரொம்ப ரொம்ப அழகான வார்த்தை,
ஆனா பிம்பாதரத்தை தொடுகிறதுன்னு அழகா சொல்லியிருக்கார். ரொம்ப அதாவது ரொம்ப மிருதுவாக, மிருதுவான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை போட்டபடினால என்ன அப்படின்னு கேட்டான்னா, அது மிருதுவா தொடுகிறது அப்படின்னு அர்த்தம். பீத்தம் மயா சதயமேவ ரதோத்சவேஷு பிம்பாதரம் ஸ்பிருசசி சேத் பிரமர பிரியாயாகன்னு வரும் காளிதாசன் ஸ்லோகத்துல, அபிஞான சாகுந்தலத்துல. எல்லாம் பெரிய மகாகவியா இருந்தா தான் இந்த மாதிரி எல்லாம் போட முடியும், இந்த மாதிரி பதங்கள்லாம். அதாவது பிம்பாதனம் ஸ்பிருசசி, அந்த வண்டு ஒண்ணு இருக்கு அங்க, சகுந்தலை கிட்ட ஒரு வண்டு ஒண்ணு வருது. அந்த வண்டை பார்த்து சொல்றான், நீ போய் அவருடைய பிம்பாதரத்தை தொடுகிறாயே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த வண்டு கிட்ட சண்டை போடுறான் அப்படின்னு வரும். அந்த மாதிரியாக அங்க அந்த பிம்பாதன ஸ்பிருசசி பதம் இருக்கு, அப்படியே அந்த பதத்தை எடுத்து அப்படியே போட்டிருக்காரு இங்க சுவாமி. ஏன்னா அதுக்கு சமமாக இருக்க முடியாது அப்படிங்கிறபடினால சதயமேவ, அதாவது அந்த அந்த கோவை செவ்வாயை தொடும்போதும் சரி ஒரு தயையோட, ஏன்னா அது அவ்வளோ மிருதுவாக இருக்கிறபடினால அதற்கு எந்த ஒரு ஹானியும் வரக்கூடாது அப்படிங்கிறபடினால ரொம்ப கருணையோடு கூட சுருக்கமாக சொல்லணும்னா அதை வருடலாம், அவ்வளோதான, இதோட கடிச்சு கொதற முடியாது. அதனால பிம்பாதரம் ஸ்பிருசதி அப்படிங்கிறபடினால அந்த பிம்பாதரத்தில் இருக்கக்கூடிய மார்தவம் மிருதுத்தன்மை அப்படிங்கிறத ரொம்ப நன்னா நினைச்சு பார்க்கறேன். பிம்பாதரம் ஸ்பிருசதி ராகவதி மத்திருமே, ராகவதி அப்படின்னா அனுரா ராகம்ங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு, ஒன்று சிவப்புன்னு ஒரு அர்த்தம், இன்னொன்று அனுராகம்னா பிரேமம் காதல்னு ஒரு அர்த்தம். சிவப்புங்கிற அர்த்தம் இங்கே பொதுவாக எதுக்கு அர்த்தம்னா, எம்பெருமானுடைய திருவாதரமும் சிவப்பா இருக்கு, என்னுடைய மத்தியும் சிவப்பா இருக்கு, அதனால பொருத்தமா இருக்குங்கிற அர்த்தத்துல அது வரும். ஆனா ராகவத்தினா பிரேமம் அப்படின்னு வச்சும்போது இந்த நாயிகா பாவத்துல இருக்கு அப்படின்னால ரொம்ப பிரேமம் அதிகமானார், அதாவது சாதாரண பிரேமம் அப்படின்னு இல்லாமல் ரொம்ப கட்டுக்கடங்காத அளவுக்கு அடங்காத பிரேமம் அப்படின்னு வந்தாருன்னா அதை ஸ்பர்சனம் பண்ணிட்டு வரணும் இந்த பிம்பாதரத்தை அப்படின்னு தோணும் இல்லையோ, அந்த மாதிரி பாவம் எம்பெருமானே உன்னுடைய திருப்பவளை செவ்வாயை பார்க்கும்போது என்னுடைய மனசுக்கு ஏற்படுகிறது. அதனால ராகவதி மதிஹி, ராகமுடைய மதி மனசானது அந்த நிலையிலே அனுபவிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஆருண்ய பல்லவித யௌவன பாரிஜாதம் ஆபீரயோஷித அனுபூதம் அமர்த்தியநாத வம்சேன சங்கபதினா ச நிஷேவிதம் தே பிம்பாதரம் ஸ்பிருசதி ராகவதி மதிர்மே. இதனால்தானோ என்னவோ தெரியல, அந்த திருவேதிபுரத்துல பெருமாளுக்கு அந்த கோவை செவ்வாய் திருத்தும் அப்படிங்கிற மாதிரி அதுல தனியே அலங்காரங்கள்லாம் பண்ணுவான். அந்த கோவை செவ்வாயிலேயே அதையே நன்னா இன்னும் அழகாக சிவப்பாக ஆக்க, ஏன்னா சுவாமி தேசியன் அனுபவிச்ச மாதிரி நாம எல்லாம் ஓரளவு அனுபவிக்கணும் இல்லையோ, அதனால அதை நன்னா திருத்தி அழகா சேவை சாதிக்கும்படி பண்ணுவார்கள். இந்த ஊர்லயும் உண்டு, இங்க கிருஷ்ணன் சன்னதியிலையும் திருவனந்தபுரத்திலையும் பண்ணுவார்கள் தனியாக. அதுக்கு ஒரு என்னன்னு கேட்டா அலங்காரங்கள்ல அதெல்லாம் உண்டு, எம்பெருமானுடைய திருச்செவ்வாய்க்காக அப்படின்னு உண்டு. அது மாதிரி திருமூக்கு தான் இந்த ஊர்ல ரொம்ப பிரசித்தம். போன ஸ்லோகத்துல திருமூக்கு பார்த்தோம், நாசா நபஸ்ரபத்தே நயனாப்தி சேதுஹு அப்படிங்கிறது இங்கதான் பார்க்கணும். ஏன்னா சேது மாதிரியே இருக்கும், பெருசா நீளமாக சேவை சாதிக்கும் திருமூக்கு. வாலியதோர் கனிக்குள் வினையாட்டியன்வல் வினைக்குள் கோலத்திரல் பவள கொழுந்துண்டங்கொலோ அறியேன் நீல நெடுமுகில் போல் திருமேனியம்மான் தொண்டைவாய் ஏலும் திசையுளெல்லாம் வந்து தோன்றும் என் நின்னுயிர்க்கே அப்படின்னு அந்த ஏழைய ராவியில அழகாசுர வாலியதோர் கனிக்குள் வினையாட்டியேன் வல்வினைக்குள் கோலந்திரள் பவள கொழுந்துண்டங்கொலோ. பவளத்துண்டம் போல இருக்கான், தளிர் மாதிரி இருக்கான், அதுவும் நல்ல அழகாக இருக்கக்கூடிய பவளத்துண்டம் போல இருக்கு அப்படின்னா நம்ம பார்த்தோம். வம்சேன சங்கபத்தினா சனி சேவி தந்தே பிம்பாதரம் ஸ்பிருசதி ராகவதி மதிர்மே. பத்மாலயா வலயதத்த சுஜாத ரேகே தொட்காந்தி மேச்சகித சங்கநிபே மதிர்மே இஸ்மேரபாவ ருச்சிரா வனமாலிகேவ கண்டே குணி பவதி தேவபதே த்வதீயே. தேவபதே தேவநாதனே பெருமானே, உன்னுடைய திருக்கழத்தை பார்த்த உடனேயே
என்னுடைய மனசு, மனசு என்கிற நாயிகையானவள் அந்த திருக்கழுத்திலே தொங்கும் வனமாலை போல உன்னுடைய கழுத்தையே பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறான்னு அர்த்தம். இதுக்கு இங்கேயும் நாயிகா பாவம், இங்கேயும் மனசுல பாவம் ரொம்ப அதிகமாச்சுன்னா நாயகியினுடைய பாவத்திலே மனசிலே சிங்கார பாவம் ரொம்ப அதிகமாச்சுன்னா நாயகனை பார்த்த உடனே நாயகியை என்ன ஆவாள்னா அவனுடைய கழுத்திலே இவள் மாலை ஆயிடுவாள், இவளே மாலை ஆயிடுவாள், கழுத்தை பிடித்து தொங்கிக் கொண்டு இவளே மாலையாக ஆயிடுவாள். அந்த மாதிரி உன்னுடைய திருக்கழுத்தை பார்த்த உடனே கண்டே குணி பவதி, உன்னுடைய கழுத்திலே ஒரு குணமாக இது ஆகிவிடுகிறது, மாலையாக ஆகிவிடுகிறது. நூலெல்லாம் சேர்த்து தான் மாலை போட்டுக்கிறேன். அந்த மாதிரியாக இதுவே கட்டி வைத்த மாலை போல என்னுடைய மனசானது ஆகிவிடுது. விஸ்மேர பாவ ருச்சிரா வனமாளிகேவ, வனமாளிகை போல எம்பெருமாண்டிய திருக்கழுத்துல வனமாளிகா அப்படின்னு ஒரு மாலை தொங்கும் இல்லையோ, வைஜெயந்தி வனமாலா ஏ நமஹா, அந்த வனமாலா மாதிரி தான் என்னுடைய புத்தியும். வனமாலா எப்படி உன்னுடைய திருக்கழுத்தில் அலங்காரமாக தொங்குகிறதோ அந்த மாதிரி என்னுடைய புத்தியும் உன்னுடைய கண்டத்தை பார்த்த உடனேயே அப்படியே இரண்டு கைகளாலே அந்த கண்டத்தை அணைத்து கொண்டு அதில் அப்படியே தொங்கி விடலாமோ என்பதாக தோன்றுகிறது அப்படின்னு அர்த்தம். வல்லத்தி புஜையோர் மாமிகேயம் மனிஷா, இதெல்லாம் அந்த ரங்கநாதன் விஷயத்திலையும் இதே மாதிரி வரும். பாதம்போஜம் ஸ்பிருஷதி பஜதே ரங்கநாதஸ்ய ஜங்காம் ஊருத்வந்தே விலகதி சனைரூர்த்வம் அப்யேதி நாபிம் அக்ஷஸ்யாஸ்தே வலதி புஜையோர் மாமிகேயம் மனிஷா. வலத்தின சுத்திக்கிறான் அப்போ கைகளை சுத்திக்கிறான், புஜத்துக்கு வரைச்சேன், அதுவும் இதுலயும் வரப்போறது. பக்ஷசி ஆஸ்தேன திருமார்பில் சாய்ந்து கொள்கிறாள், அதாவது நாயகியானவள் தனக்கு பிரியமான நாயகனை அவனை பார்க்க நேரிடும் போது அந்த சந்தோஷத்திலே இருக்கிறவள் என்ன செய்வாளோ அது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு இங்க. பக்ஷசி ஆஸ்தேன மார்பிளை சாய்ந்து கொள்கிறாள், வலதி புஜ யோகனா கைகளை இழுத்து அணைத்து தனக்கு அதை சுற்றி கொள்கிறாள் அப்படின்னு வரும். அந்த மாதிரியாக அந்த கழுத்திலே தன்னுடைய கையினாலே கழுத்தினாலே ஒரு மாலையை அமைத்து அவள் அதிலேயே ஆனந்தப்படுகிறாள். எம்பெருமாண்டிய திருக்கழுத்து எப்படி இருக்குன்னு கேட்டா, பத்மாலயா வலயதத்த சுஜாத ரேகே, திருக்கழுத்துல ரேகைகள் மூணு இருக்கு. பொதுவாக கழுத்துன்னா மடிஞ்சு கடிஞ்சு இருக்கும் இல்லையோ, மூணு மடிப்பு இருக்கான், அதுல வந்து லக்ஷ்மி தேவி பத்மாலயான்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மி தேவியினுடைய வளையம் கை வளையினுடைய முத்திரை அதுல இருக்கான். ஏன்னு கேட்டா எம்பெருமான் சயனத்துல இருக்கும்போது லக்ஷ்மி தேவனுடைய திருக்கையில தன்னுடைய தலையை வச்சுன்னு படுத்துட்டு இருக்கான், அந்த கையில வலைகள் இருக்கு, அந்த வலையினுடைய ரேகை இதுல படிஞ்சிருக்கான். சுஜாத ரேகே, நல்ல மங்களமான ஒரு ரேகை, அது வந்து லக்ஷ்மி தேவனுடைய கை வலையினாலே வந்தக்கூடிய அந்த ரேகையானது இந்த திருக்கழுத்துல இருக்கு. உட்காந்தி மேச்சகித சங்க நிபே மதிர்மே, ஆனா சங்க சங்கம் போல இருக்கு இந்த திருக்கழுத்தானது. கழுத்துக்கு எப்பவுமே சங்கத்தை உபமானமா சொல்வா, சங்கம் போல இருக்கு அப்படின்னு. ஒரே ஒரு சின்ன வித்தியாசம், சங்கம் வெளுப்பா இருக்கும், ஆனா எம்பெருமானோ நீல நிற கண்ணன். அப்ப என்ன கேட்டா, தொற்காந்தி மேசகித, உன்னுடைய காந்தி இருக்கே எம்பெருமானே, உன்னுடைய நீலமேக காந்தி அப்படிங்கிறது கொள்ளும், அதனாலே மேசகித நீல நிறமாக ஆக்கப்பட்ட சங்கனிபே, சங்கம் போல ஒரு சங்கத்தையே எடுத்து அந்த சங்கத்துக்கே நீல நிறத்தை கொடுத்தா எப்படி இருக்கும், சங்கத்துக்கு நீல நிறத்தை கொடுக்கறது கஷ்டம். ஏன்னா சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் தமிழ்ல சொல்லுவான், சங்க அடுப்புல போட்டு சுட்டா கூட அது வெள்ளையா தான் இருக்குமா, வெளுப்பு அது வெள்ளையா தான் இருக்கும், அது மாறாது அப்படிங்கிற. ஆனா அந்த சங்கியம் இதுவா இப்படி ஏதோ வச்சு நீல நிறத்தை கொடுத்தா உன்னுடைய காந்தி அதுல பட்டுதுன்னா சங்குக்கு மேல ப்ளூ லைட் எல்லாம் அடிச்சோம்னா என்ன ஆகும், அதுவே நீல நிறம் ஆயிடும். அந்த மாதிரி உன்னுடைய காந்தி சங்கத்துல பண்ணிட்டா எப்படி இருக்குமோ அது உங்க கழுத்து பார்த்தா தெரியுது, ஓஹோ இப்படிதான் இருக்கும் போல இருக்கு, எம்பெருமானுடைய காந்தி அதுல பட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அப்படிப்பட்ட ஒரு அழகு கலந்திருக்கு, சங்கம் போல கழுத்து இருக்கு, ஆனா வெள்ளையாதான சங்கம் இருக்குன்னு கேட்டா உன்னுடைய காந்தி பட்டு அந்த சங்கம் அப்படி ஆயிடுதுன்னு விட்டார். விஸ்மேர பார ஒரு சிரா வனமாளிகேவா, அப்படிப்பட்ட உன்னுடைய கழுத்திலே என்னுடைய மனசானது வனமாளிகா போல இருக்கு. விஸ்மேர பாவ ருச்சிரா அப்படின்னா விஸ்மேரன்னா ஆச்சரியம், ஆச்சரிய பாவத்தினாலே ருச்சிரா ரொம்ப அழகாக இருந்து கொண்டு அந்த எம்பெருமானுடைய அந்த திருக்கழுத்து அழகை பார்த்து அந்த ஆச்சரியத்தினாலே ரொம்பவும் பிரீத்தியோடு கூட அந்த திருக்கழுத்தை அணைத்துக் கொள்கிறதுன்னு அர்த்தம். வனமாளிகே வனமாளிகையா போல, வனமாளிகா அப்படிங்கிறவர் இருக்கிற இல்லையோ அவரு என்ன பண்றாருன்னா விஸ்மேர பாவ ருச்சிரான்னு வரும். இப்போ விஸ்மேரங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம், விஸ்மேரன்னா மலர்ந்து இருக்கிற அப்படின்னு அர்த்தம்,
விஸ்மேர பாவம் வளர்ந்திருக்கிற தன்மையினாலே ருச்சிரா மிக மிக அழகாக இருக்கக்கூடிய மணமாலையானது, மணமாலையெல்லாம் மூடிதம் புஷ்பமா இல்லாமல் எம்பெருமாண்டிய திருமேனி பட்டபடியினாலே அதனாலே மலர்ந்திருக்கக்கூடிய மணமாளிகையானது எம்பெருமாண்டிய திருக்கழுத்திலே எப்படி அழகாக தொங்குமோ அந்த மாதிரி என்னுடைய மனசானது ஐயோ நம்ம வனமாளிகையா பிறக்கலையே அப்படின்னு அது நினைத்து கொண்டு அந்த மனசு நேர வந்து உன்னுடைய திருக்கழுத்திலேயே அதுவும் விஸ்மயரபாவ ருச்சிரா, விஸ்மயரபாவம்னா ஆச்சரிய பாவத்தினாலே அந்த கழுத்தினுடைய அழகிலே ஈடுபட்டு அந்த ஆச்சரிய பாவத்தினாலே ருச்சிரா மிகவும் பிரீத்தியோடு கூட இப்படிப்பட்ட ஒரு கழுத்து நமக்கு கிடைத்திருக்கிறதே அப்படிங்கிற பிரீத்தியோடு கூட கண்டே குணீபவதி உன்னுடைய கண்டத்திலே திருக்கழுத்திலே குணமாக ஆகிறது அப்படின்னா ஆபரணமாக ஆகிறதுன்னு அர்த்தம். மணமாளிகா எப்படி ஆபரணமா இருக்கும் அந்த மாதிரி இதுவும் ஆபரணமாக ஆகிறது. அதை விட்டு பிரியாமல் இப்போ குணம்னா என்னங்கன்னா அதிலேயே குணம் ஆயிடுதுன்னா அதை விட்டு வெளில வராதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி அதை விட்டு பிரியாமல் அப்படியே நிலைக்கிறது. பத்மாலயா வலயதத்த சுஜாத ரேகே, சுஜாத ரேகான சுஜாதன்னா ரொம்ப சுபமான அர்த்தம். ரேகா கழுத்துல இருக்கக்கூடிய சாதாரண ரேகையானது எம்பு பிராட்டியருடைய கை வலை அடையாளத்தினாலே வந்தது அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. இதே மாதிரி நம்ம வந்து ஸ்ரீ வரதராஜ பஞ்சாசத்தெல்லாம் கூட நம்ம இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். எம்பெருமானுடைய சேவையானது அந்த மாதிரி சமயத்துல அசித்தில பரிரம்பைகி ஆகிதாம் இந்திராயாக கனக வலயமுத்ராம் கண்டபாகே ததானஹா பனிபதி சரணீயா துத்திதஸ்தம் பிரபாதே வரத சதத மந்தர் மானசம் சந்நிதேயாக அப்படின்னு. இந்த சேவை தான் எனக்கு எப்பவுமே வேணும், காத்தால சுப்பிரபாத சேவை. பெருமாள் நீ எழுந்த உடனேயே அந்த உன்னுடைய கழுத்துல பிராட்டியாருடைய கைவலை அடையாளத்தோட கூட எனக்கு சேவை வேணும் அப்படின்னு கேட்கிறேன். பனிபதி சயனையாவது உச்சிதஸ்தம் பிரபாதே வரத சதத மந்தர், எப்பவுமே நான் மனசுல இதையே சேவிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நல்ல ஒரு அனுபவம். அப்படி எனக்கு மறக்காத ஒரு அனுபவம் சொல்லணும்னா, ஒரு சமயம் நாவல் பக்கத்துல ஸ்தலசேன பட்டாச்சாரியார் அவர் வந்து அங்கே உற்சவங்கள்லாம் நடத்தி கொடுப்பார் வழக்கமாக எப்பவுமே. கடுக்குள்ளு ஸ்தலசேன பட்டாச்சார் அப்படிங்கிறவர் அவர் வந்து நல்ல ஆகமங்கள்லாம் நல்லா தெரிஞ்சவர்னு மாத்திரம் இல்லாமல் நம்ம சம்பிரதாயங்கள்லாம் ரொம்ப நல்லா தெரிஞ்சவர். இது மாதிரி ஸ்ரீசூக்திகள், ஸ்தோத்திர பாடங்கள், ஸ்ரீமத் ராமாயணம் இதெல்லாம் நல்லா அனுபவிக்கிறவர். அவர் வந்து ஒரு சமயம் காத்தால சுப்பிரபாத சேவை காத்தால போயிட்டு இருந்தபோது அவர் வந்து திரையை திறந்து அதை சேவை பண்ணி வச்சார். முன்னாள் சைனோத்சவம் ஆச்சு பெருமாளுக்கு, அதாவது பிரம்மோத்சவத்தில் ஒரு நாள் சைனோத்சவம் உண்டு ராத்திரி பெருமாளுக்கு, மறுநாள் காத்தால சேவிக்கிறதுக்கு எல்லாரும் போவா. சைனோத்சவம் முடிஞ்ச உடனே சுப்பிரபாதம் சேவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ அவர் ஆரத்தி பண்ணி சேவை பண்ணி வச்சார். இப்போ பார்த்தோம்னா பெருமாள் தாயார் உபயநாச்சி மாதிரி வேலை பண்ணியிருக்கார், அவ சைன திருக்குளத்துல சைனத்துல வேலை பண்ணிருக்காரு. அதுல வந்து இந்த பெருமாளையும் தாயாரையும் அந்த கழுத்து கிட்ட மாத்திரம் சேர்த்து வச்சிருக்கார். அவ தனித்தனியா தான் இருக்கா உபயநாச்சி மாதிரிலாம், ஆனா கூட ரொம்ப நெருக்கமாக மேலே மாத்திரம் கழுத்து கிட்ட மாத்திரம் அவர் ரெண்டு பேரையும் தாயாருடைய திருக்கை கிட்ட பெருமாளுடைய அந்த திருக்கழுத்து வரா மாதிரி அந்த மாதிரி அவர் ஏழை பண்ணி வச்சுட்டு இருந்தார். பொதுவாக எல்லாரும் சயனத்திற்குள்ளா அவளுக்கு தண்டெல்லாம் உண்டு, தலைகாணி எல்லாம் உண்டு, அப்படிதான் ஏழை பண்ணி வச்சிருப்பா. இவர் மாத்த இப்படி சாஞ்சிருக்கார் பெருமாள். அப்ப சில பேர்லாம் நினைச்சுனா பெருமாள் இன்னும் சாஞ்சி போயிட்டா போல இருக்கு, இவர் நேர ஏழை பண்ணல போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கான். அவர் வந்து இதெல்லாம் பண்ணி முடிச்ச உடனே அவர் சிரிச்சிருந்தார். அவரும் நன்னா தான், அப்பதான் அவர் தான் இந்த ஸ்லோகத்தை சொன்னார், என்ன சுவாமி அப்படின்னாரு, என்ன அப்படின்னா உடனே அந்த வரதராஜ பஞ்சாசத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்லோகம் இருக்கு இல்லையா, அசித்தில பரிரம்பை ராகி தாம் இந்திராயாக அப்படின்னு பனிபதி கனக வலைய முத்ராம் கண்டபாகே ததானஹா அப்படின்னு சொல்லி அவர் சேவை பண்ணி வச்சார். ஆக எல்லாமே நம்ம மனசுல இருக்கக்கூடிய பாவத்திற்கு கார்த்தால பெருமாளும் தாயாருமாக அந்த சேர்த்தியோட கூட அவர்கள் இருக்கும்போது நமக்கு அந்த அனுகிரகம்ங்கிறது உபய கடாட்சமா நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி பத்மாலயா வலைய தத்த சுஜாத ரேகே போன ஸ்லோகத்திலையும் பிராட்டியாருடைய சம்பந்தத்தை பார்த்தோம், இந்த ஸ்லோகத்திலையும் பிராட்டியாருடைய சம்பந்தத்தை பார்க்கிறோம். அதனால பற்பில மருந்து செய்யால் படிகாட்டிய பண்புடை என் வெப்புருவ கொடிக்கு அப்படின்னு சொன்ன மாதிரியாக பிராட்டியாருடைய பாவத்திலேயே பெருமாளை அனுபவிக்கணும் அப்படின்னு சுவாமி தேசிகன் நாயிகா பாவத்தில் இருக்கிறது தெரியும். தொட்காந்தி மேச்சகித சங்க நிபே மதிர்மே, உன்னுடைய காந்தியினாலே மேச்சகித நீல நிறமாக்கப்பட்ட சங்க நிபே சங்கம் போன்றதான கண்டே கண்டத்தில் மதிர்மே என்னுடைய புத்தியானது விஸ்மேரபாவ ருச்சிரா வன மாளிகேவ
कंटे गुणी भवति देवपते त्वदीये उत्तम पुरुष लक्षण अब कृत सी रेखे कुरीपा मूण रेख अल पुषन अभी अडयालम अभी कृते इलाम इडी अदा रोम नीलमा कृत मतना अदूम मारे कृत मतना अदूम कृत दिखाण अरे मूणु मड़पो अखेम इतना उत्तम पुरुष लक्षण अट्ट तरक अद संगल अब तरक अनुभविक कंटास्केशे रमायाः करवलय पदैः मुद्रिते भद्र रूपे वैकुंठीयेत्र कंठे वसतु मम मतिः कुंठभावं विहाय अब श्लोक व्याख्यान स्वामी एड़ा स्वामी शंकराचार्य श्लोकम आदिशंकर श्लोकम इे भवन अद्रियम कंटास्केशे रमायाः करवलय पदैः मुद्रिते भद्र रूपे अब अद नाम अनुभविकलामे तपे अभी मुख्य कंटे गुणी भगवती अब अणम आगण अब माल आगण मतमेमेंडान गुणमन द्रव्यते विना कटा उन्न विूड़ा उन् कहते विूड़ा अभी रीतल इन अर्थम इन वनमालिका अब इत का मादी अब अर्थम सहित साधारण माले नमीरवानी आभरण वनमालिका रोम विशेष इतपू मे नन मलर काूक एपड़ी नासने दूरीकृत उद्यान लता वन लता बिहि अब कालिदासन श्लोक वो इंदा अब सगुंद अलग पाता उड़ने दुष्यंतन श्लोकम अभी उद्यान लता अब नम्बर अरमे तोटक नाम पात आना नाम तनी कुटी वो यदो आना इतकोचे अलग अरवे वरादे अब गुणी उद्यान लता वन लता अभी आना का अलगे तोटत को साधारण अब वे अंदर नान वो वनमालिका मादी वह मालिका वनमालिका मादी अतने विशेष मनस इलाटा नान अंदर अर्थम एल आभरण वनमालिका इप्ली विशेषमो अंदरिया अद मट इन अर्थम कंटे गुणी भवती अब उन्न कुणम गुणमना नूल अब अर्थम एपड़ाना विवाह आना स्त्री कहुत मंगल्य सूत्रम अभी नूलो अणम अलो अंदमे नाने उन्न कल आगिवर अभी नम रे विवाह आचना एंग मंगल्य सूत्रम उंगल्य सूत्रम कई दा मनसुदा अब मंगल्य सूत्र नहीं धरीतम अभी उन को अडया एपड़ाना प्राटिया तेमार्बु अभी एमानुक अडयालो अंदमि उन्न तरक अडया नानो कईो आगिवे अब अंदर भाव अभी व्याख्यान अलग कंटे गुणी भवति देवपते इपड़ा इन अनुभव विशेष वरपोदे तरक अदारा अनुभव वरपो नाम पार्क जय विबुधपते दर्शिता भीष्टदान सह सरसिजवाशा मेदिनीभ्यां वशाभ्यां नलवनमिव मृद्रन् पापराशिं मदीयं गरुडशरिदनूपे गंधहस्तीव दीव्यन् कवितार्किक सिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांतगुरवे नमः।